நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நகை கடன் தள்ளுபடி பத்தின ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் வரை தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த நகை கடன் தள்ளுபடி பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது சில நாட்களுக்கு முன்னதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் 5 சவரன் வரை நகை கடன் தள்ளுபடிக்கு உண்டான அரசாணை விரைவில் தமிழக முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்நிலையில் இது சம்பந்தமாக மேலும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் அடமானம் வைத்துள்ள நகைகளுடைய விவரங்கள், திட்ட மதிப்பீடு இதெல்லாம் வந்து தயார் செய்யப்பட்டு வர்றதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகளுடைய அறிவுறுத்தலின்படி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் நகை அடமானம் வைத்தவர்களுடைய விவரங்கள், எவ்வளவு தொகைக்கு வந்து வச்சிருக்காங்க, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தலைமைக்கு அனுப்பி வர்றதாக ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ மேலும் இந்த பட்டியலானது 5 சவரன் வரை கடந்த பிப்ரவரி மாதம் வரை வாங்கப்பட்ட பயனாளர்களுடைய விவரங்களை அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ இதனால பிப்ரவரி மாதம் வரை வாங்கப்பட்ட 5 சவரன் நகை கடன் தள்ளுபடியாகும் வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ ஏற்கனவே அதிமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 31, 2021 வரைக்கும் வாங்கப்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பிப்ரவரி மாதம் வரை உள்ள பயனாளர்களுடைய லிஸ்ட் வந்து சேகரிக்கப்பட்டு வர காரணத்தினால மக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் நகை கடன் சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.